அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மெடிடேரியன் டிஷ் ஷக்ஷுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 கார்லிக் கிளவுஸ் எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சாசேஜை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் கியூபாக வெட்டின ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/2 கேப்சிகமை ஆட் பண்ணிக்கோங்க. கியூப் கியூபாக இதுவும் வெட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 பெரிய தக்காளியை ஆட் பண்ணி நல்லா மஷியாக ஆற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1 teaspoon சுமக் பவுடர், ஒரு 1 teaspoon கியூமின் பவுடர், அப்புறம் ஃபைனலாக ஒரு 1 teaspoon கொரியாண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா சாட்டே பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா திக்காகிற வரைக்கும் பாயில் பண்ண விடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு 1 teaspoon மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா திக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸ் போட்டுடலாம். ஒரு எக்காக தனித்தனியாக ஒரு பவுலில் பிரித்து அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எக்ஸ் மேலே பெப்பர் தூவிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதோட ஹீட்லேயே எக்லாம் குக் ஆகிடும். வெரி எம்மி லீஷியஸ் ஷக்ஷுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.